அனைத்துமான விளக்கம் வணக்கம். நாம் கடந்த வகுப்புல இருந்து தமிழருடைய வீரர் விளையாட்டாக ஏறுதழுவல் பற்றிய பல்வேறு பிரிவுகள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல நாம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தொடக்க காலத்துல இருந்து இன்று வரை இங்கு ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏறுதழுவுகள் நம்முடைய பண்பாட்டின் அடையாளமாக விளங்கி இருக்கின்றது. அவற்றை பற்றிய பல்வேறு வகையான குறிப்புகளையும் அவற்றை பற்றிய பல்வேறு வகையான செய்திகளையும் நாம் கடந்த வகுப்பில் இருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய தமிழருடைய வீர விளையாட்டு, நம்முடைய பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கின்ற இந்த வீர விளையாட்டை பற்றிய ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வரலாற்றை தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வீர விளையாட்டாக விளங்குகின்ற இந்த ஏறுதழுவுகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு வகையான செயல்முறைகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. சரி, அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நம்முடைய வீரம், விளைச்சல், செழிப்பு, செல்வம் இவை அனைத்திற்கும் நம்முடைய மாடுகளை தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி நம்முடைய வீரத்திலும் விளைச்சிலும் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் இந்த மாடுகளை தொடக்க காலத்திலிருந்து ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அப்போது நம்முடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை இந்த மாடுகள் நம்மோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றன என்றும், ஏறுதழுவுகள் தமிழருடைய நாகரிகத்தை உணர்த்துகின்ற வகையில் பல்வேறு வகையான செயல் ஈடுபாடுகளிலும் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரிகத்தை இந்த ஏறுதழுவுகள் நமக்கு உணர்த்துகின்றது. இவை அனைத்தும் நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சங்க இலக்கியங்களில் ஏறுதழுவுகள், சங்க இலக்கியம் என்பது 26,350 அடிகளை உடையது. இந்த 26,350 அடிகளில் ஏறுதழுவுகள் பற்றிய குறிப்புகள் எந்தெந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்பதை பற்றி காணலாம். முதலில் கலித்தொகை, கலித்தொகையில் ஏறுதழுவுகள் பற்றிய குறிப்புகளும், அதற்கடுத்து சிலப்பதிகாரம், இளங்கோடிகள் இன்றைய சிலப்பதிகாரத்தில் அதற்கான குறிப்பும், புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூலிலும் ஏறுதழுவுகள் பற்றிய குறிப்பு காணப்படுகின்றன. அதற்கடுத்தது சித்திரக்கிய வகைகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய பல்லு இலக்கியத்தில் கண்ணுடியம்மன் பல்லு என்ற பல்லுவில் ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்று இருக்கின்றன. அதற்கடுத்தது தொல் சான்றுகள் என்று பார்க்கும்போது நடுக்கற்கள், புடைப்புச் சிற்பங்கள் இவை இரண்டும் தொன்மையான சான்றுகளாக ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதில் முதலில் நீலகிரி மாவட்டம் கரிக்கையூர் என்ற ஒரு ஊரில் எருதுகளை அடக்குவது போன்ற ஒரு அடையாளமும், அதே போன்று மருதுரை மாவட்டம் உசிலம்பட்டி என்ற ஒரு ஊரில் ஒரு ஓவியமும், தேனி மாவட்டம் சித்திரக்கல் குடவில் என்ற ஒரு ஊரில் மற்றொரு ஓவியமும் கண்டறியப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே நமக்கு தொல் சான்றுகளாக விளங்குகின்றன. அதற்கடுத்தது இப்படி நம்மோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டு பொங்கல் என்ற ஒரு விழாவினையும் நாம் ஏற்படுத்தி அந்த மாடுகளுக்கு எவ்வாறு பல்வேறு வகையான சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு இப்பொழுதும் தெரியும். இப்பொழுதும் அந்த முறை நடைமுறையில் உள்ளது. அதற்கடுத்து பார்க்கும்போது நம்முடைய இந்த ஏறுதழுவுதல் என்பதற்கு வேறு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காலை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என்ற பல்வேறு வகையான பெயர்கள் இருந்திருக்கு. இதில் இந்த சல்லிக்கட்டு என்பது கொஞ்சம் திரிவுற்று இன்றைய காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ஜல்லிக்கட்டு என்று நாம் இன்று குறிப்பிடுகின்றோம். இதில் இந்த சல்லி என்பது பண்டைய காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்களை குறிக்கும். அதாவது அப்பொழுது இருந்த அரசர்கள் இல்ல மன்னர்களுடைய காலத்தில் இருந்த அந்த சல்லி நாணயங்களை குறிக்கும். அந்த சல்லி நாணயங்களை ஒரு துணியில் கட்டி மாட்டுடைய கொம்பில் கட்டி விட்டுவார்கள். அப்படி அந்த காலையை யார் அடக்குகின்றாரோ அவரே அந்த சல்லி நாணயங்களை எடுத்துக்கொள்வார். அதன் வழியாக வந்தது இந்த சல்லிக்கட்டு என்பதும் குறிப்பிடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இது நம்முடைய பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டு என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏறுதழுவுகள் தமிழருடைய அறம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மேலை நாடுகள், மேலை நாடுகள் பல்வேறு வகையான மேலை நாடுகள் உள்ளன. இந்த மேலை நாடுகளில் தேசிய விளையாட்டாக
கொண்டிருக்க கூடிய ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே சிறந்த வீரனாக கருதப்படுகின்றான். அதாவது இந்த ஸ்பெயின் நாட்டில் யார் ஒருவர் அந்த காளையை கொன்று அடக்குகின்றானோ அவனே சிறந்த வீரனாக கருதப்படுகின்றான். அப்படி இப்ப அந்த காளையை அடக்குகின்றவன் எந்த வகையான ஆயுதங்களை வேண்டும்னாலும் பயன்படுத்தலாம். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் அது மாதிரிலாம் கிடையாது. காளையை நாம் தொடக்கத்திலிருந்தும் அதை முடியும் வரை அந்த காளைகளுக்கு வழிபாடு செய்கின்ற முறை இன்றும் நம்மிடம் இருக்கு. ஆனா மேலை நாடுகள்ல எவர் ஒருவர் அந்த காளையை கொன்று அடக்குகிறாரோ அவரே சிறந்த வீரனாக கருதப்படுகின்றான். அப்படி அந்த விளையாட்டின் போது பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அவர் பயன்படுத்துவார். அப்படியே பயன்படுத்தி அந்த காளையை கொன்று அடக்குகின்றனா அவனே சிறந்த வீரனாக கருதப்படுகின்றான். அதற்கடுத்து பார்க்கும்போது காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளையை கொல்லப்படுவதும் உண்டு. இதுவும் பார்த்தோம்னா மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த இப்ப ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த விளையாட்டுல அந்த காளை வென்றாலும் சரி இல்ல தோற்றாலும் சரி அந்த காளையை அந்த ஆட்டத்துடைய முடிவில் அந்த காளையை கொல்லப்படுகிறது. அப்ப அது கொல்லப்படும் போது அந்த ஒரு உயிரினம் கொல்லப்படுகிறது. அப்ப இது போன்ற ஒரு வழக்கம் மேலை நாடுகள்ல இருக்கு. ஆனா நம்மளுடைய நாட்டுல அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுடைய தமிழகத்துல குறிப்பாக தமிழகத்துல இது போன்ற ஒரு வழிமுறைகள் எதுவும் இல்லாம அந்த காளையை வழிபடுகின்ற ஒரு நேர்மையான ஒரு வழியை நாம் பின்பற்றுகின்றோம். அதற்கடுத்தது பார்க்கும்போது அதே போல மேலை நாடுகள்ல மனிதனின் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் அது வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த வகையான கோபத்தையும் வெளிப்படுத்தும் போர் வெறியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அவர்களுடைய மேலை நாடுகள்ல விளையாடுகின்ற இந்த வீர விளையாட்டுகள்ல இருக்கு அப்படின்றாங்க. ஆனா நம்மளுடைய தமிழகத்துல எந்த ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது நம்மளுடைய விரல்கள்ல கூட நகம் இருந்ததுன்னா அந்த நகத்தை நம்ம வெட்டி விடணும். அந்த அளவுக்கு எந்த ஒரு சிறு ஆயுதங்களையும் நம்மளுடைய தமிழகத்தில் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனா மேலை நாடுகள்ல ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல எவர் ஒருவர் அந்த காளையை அடக்குகின்றாரோ அவரே சிறந்த வீரனாக கருதப்படுவார். அப்படி பயன்படுத்தும் போது பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த காளை வென்றாலும் இல்ல தோற்றாலும் சரி ஆட்டத்துடைய முடிவுல அந்த காளையை கொல்லப்படுகின்ற ஒரு வழக்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் போது அந்த காளையுடைய அந்த மனிதர் வந்து அந்த காளையை அடக்கும் போது அவருக்குள் இருக்கும் அந்த வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதற்கடுத்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய தமிழகத்துல இது மாதிரி எந்த வித ஆயுதமும் நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதே போல விழாவின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு முறை நம்மளுடைய தமிழகத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஜல்லிக்கட்டுடைய தொடக்கமாக இருந்தாலும் சரி இல்ல முடிவாக இருந்தாலும் சரி அந்த காளைகளுக்கு வழிபடுகின்ற அந்த முறை நம்மளுடைய தமிழகத்துல இன்று வரை இருக்கு அப்படின்றாங்க. அதே போல நம்மளுடைய தமிழகத்துல எவராலும் அடக்க முடியாத பல்வேறு வகையான காளைகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது அந்த காளைகள் வந்து நம்மளுடைய அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வைக்கும் ஒரு வீர விளையாட்டாக இந்த ஏறுதழுதல் திகழ்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து ஏறுதழுதலுடைய தமிழருடைய அறம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப நம்மளுடைய தமிழகத்துல இந்த ஏறுதழுதல் என்ற விளையாட்டுல அறத்தை எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு மூன்று மதிப்பை வினாக்கள்ல நமக்கு கேட்பாங்க. அது இல்லாம மேலை நாடுகளிலும் நம்மளுடைய தமிழகத்திலும் இந்த வீர விளையாட்டு எவ்வாறு நடத்தப்படுகின்றது அதற்கான வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றியும் கேட்பாங்க. இது ரெண்டுமே மிக முக்கியமானது, அதனால கவனிச்சிங்க. மேலை நாடுகள்ல குறிப்பா ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல அந்த நாட்டுல யார் ஒருத்தவங்க காளையை அடக்குகின்றானோ அவனே சிறந்த வீரனாக கருதப்படுவான். அப்படி அந்த சிறந்த வீரன் பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அவன் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அந்த காளை தோற்றாலும் சரி இல்ல வென்றாலும் சரி ஆட்டத்துடைய முடிவுல அந்த காளையை கொல்லப்படுகின்ற வழக்கம் மேலை நாடுகள்ல இருக்கு. அதே போல மனிதனில் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் இந்த ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல அவனுடைய வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா நம்மளுடைய தமிழகத்துல எந்த ஒரு சிறு ஆயுதத்தையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. விழாவுடைய தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கம் நம்மளுடைய தமிழகத்துல இன்று வரை இருக்கு. அதே போல எவராலையும்
அடக்க முடியாத பல்வேறு வகையான காளைகள் உண்டு. அப்படிப்பட்ட காளைகள் காளைகளும் வெற்றி பெற்றதாக நம்மளுடைய தமிழகத்தில் அறிவிக்கப்படுகின்றன. அதாவது மனிதன் மட்டும் வெற்றி பெற்றதாக இல்ல, அந்த காளைகளும் வெற்றி பெற்றதாக நம்மளுடைய அடக்குமுறை அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நம்மளுடைய இந்த ஏறு தழுவுதல் நம்மளுடைய அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வைக்கும் ஒரு வீர விளையாட்டாக இந்த ஏறு தழுவுதல் என்பது இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட இந்த ஏறு தழுவுதலை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய கடமை என்னென்ன என்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வீர விளையாட்டு. இந்த ஏறு தழுவுதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த வீர விளையாட்டை பண்டைய வீர உணர்வை வெளிப்படுத்துகின்றன. தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை நம்மளுடைய வீர உணர்வை வெளிப்படுத்துவதாக இந்த ஏறு தழுவுதல் திகழ்கின்றது. அதே போன்ற பண்பாட்டு கூறுகளை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஏறு தழுவுதல் போன்ற நம்மளுடைய வீர விளையாட்டுகளை நாம் பேணி பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மீண்டும் ஒரு முறை பார்த்துங்க. நம்மளுடைய ஏறு தழுவுதல் நம்மளுடைய மாடுகள் வந்து நமக்கு அனைத்திற்கும் வீரமாக இருந்தாலும் சரி, விளைச்சலாக இருந்தாலும் சரி, செல்வம் செழிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறந்த அடையாளமாக கருதப்படுவது நம்மளுடைய மாடுகள் மட்டும்தான். இந்த ஏறு தழுவுதல் தமிழருடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. சங்க இலக்கியங்களில் பல்வேறு வகையான கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, பல்லு இலக்கியம் ஆகியவற்றிலும் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அதை தொடர்ந்து தொல் சான்றுகள் என்று பார்க்கும்போது நடுகற்கள், புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிலும் இந்த தொன்மையான சான்றுகள் கிடைக்கின்றன. நீலகிரி, மதுரை, தேனி போன்ற மாவட்டங்களில் இது போன்ற தொன்மையான சான்றுகள் இன்றும் கிடைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து மாட்டுப் பொங்கல், மாடுகளுக்கு வழிபாடு செய்கின்ற இப்படிப்பட்ட அந்த மாடுகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் என்ற ஒரு விழாவினை ஏற்படுத்தி இன்றும் நாம் நன்றியை செலுத்துகின்றோம். மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு பிடித்தல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காலை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு, இது மாதிரி ஏறு தழுவுதலுக்கு பல்வேறு வகையான பெயர்கள் இருந்திருக்கின்றன. ஏறு தழுவுதலுடைய தமிழருடைய அறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெயின் போன்ற மேலை நாடுகள்ல காலையை எவர் ஒருவர் அரங்குகின்றாரோ அவனை சிறந்த வீரனாக கருதப்படுவான். அப்படி இருக்கும்போது அந்த வீரன் பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அது மாதிரி எந்தவித ஒரு சிறு ஆயுதத்தையும் அவர் பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவராலையும் அடக்க முடியாத பல்வேறு வகையான காளைகளும் உண்டு. அப்படிப்பட்ட காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படுகின்றன. இந்த காளைகள் நம்மளுடைய அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வைக்கும் ஒரு வீர விளையாட்டாக இந்த ஏறு தழுவுதல் விளங்குகின்றது. சரி மாணவர்களே, நன்றி.